இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்யூஸ் சேனல் இப்போ இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட வாக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வருகிற ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த முக்கியமான எல்லா விஷயங்களுமே வந்து மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிரடியாக நடக்க போகுது ஸோ ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் சோழிவாக்கு வாக்கு ஸோ இதெல்லாம் கணிச்சது போல் நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே பயங்கரமாக நடக்கப்போகுது ஸோ அந்த வகையில் என்ன நடக்கப்போகுது எதை கணிச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் மேசராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து அப்படி என்ன பயங்கரமாக நடக்கப்போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஜோதிட வாக்கு ஸோ வீடியோ பார்க்குற யாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒரு விஷயம் என்று சொல்லலாம் ஏன் நாளைக்கு என்ன நடக்கும் ஒரு மாதம் கழிச்சு என்ன நடக்கும் கரெக்டாக இந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளோட ராசி நட்சத்திரத்தோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னு ஜோதிடத்தில் வந்து எல்லாமே வந்து கணிச்சு தெளிவாக சொல்லப்படும் ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி கணித்து சொல்லப்படுறது நூறு சதவீதத்தில் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நடக்கும் மீதி இருக்கக்கூடிய ஐந்து சதவீதம் மட்டும் அவங்கவுங்களோட ராசி நட்சத்திரம் தசபுத்திக்கு ஏற்ப பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதம் இன்னும் பத்து நாளில் பிறக்கப்போகுது ஸோ அந்த வகையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏப்ரல் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சில விஷயங்கள் மட்டுமே வந்து மேசராசிக்கு நடக்கும் என்று ஜோதிடத்து ரீதியாக மேசராசிக்கு வாக்குகள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதை தான் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏப்ரல் மாதம் ராசிப்பலன் என்று கூட வச்சுக்கலாம் ஸோ என்ன நடக்க போதும் அப்படிங்கிறத பத்து நாளைக்கு முன்னாடியே நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ தெரிஞ்சுக்கிட்டு ஏப்ரல் மாதம் அதே போல் நடந்து நம்ம பயணம் அடையிறோம் சரி வாங்க மேசராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கைக்கு ஏப்ரல் மாதம் மிகவும் முக்கியமானதாக இருக்குது என்று மெயினாக சொல்லப்பட்டிருக்கு சில முக்கியமான கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்தில் தங்கள் ராசி வீட்டில் மாறக்கூடும் ஸோ இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான சூழ்நிலைகள் ஏப்ரல் மாதம் உருவாக்கப்படும் மேலும் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் சனி மற்றும் குரு உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டில் இருப்பார்கள் இதனால் அப்போது உங்கள் வேலையை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் சின்னதாக ஏதாவது வேலையில் வந்து நீங்கள் மாற்றங்கள் நீங்கள் உங்கள் மூலியமாக கொண்டு வந்தாலோ அந்த வேலையில் வச்சுக்கோங்களேன் ஆபத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொடுத்த வேலையை மட்டும் செய்யுங்க எக்ஸ்ட்ராவாக நீங்களாக எதுவும் முயற்சி செய்ய வேண்டாம் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடக்கத்தில் வந்து பத்தாவது வீட்டில் சனி மற்றும் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆபத்து இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தொழிலில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ரொம்பவே பொறுமையுடன் ஏப்ரல் மாதம் இருப்பது அவசியம் ஸோ பார்த்துருங்க அதே போல் மாணவர்களின் பார்வையில் பார்க்கும்போது அதாவது மேசராசிக்காரங்க மாணவர்களோட பார்வையில் பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் ஒரு கலவையான முடிவுகளை வழங்கும் அதாவது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதற்கேற்ப தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் வந்து கலவையாக கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் நல்லபடியாக முயற்சி செஞ்சு தொடர் பயிற்சி எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால் பலன்கள் வந்து நல்லதாக கிடைக்கும் இதே நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சுமாரான மதிப்பெண்கள் சுமாரான ஒரு ஒரு சில பலன்களை மட்டுமே வந்து நீங்கள் பெற முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றி இல்லைன்னா கலவையான முடிவுகள் தான் கிடைக்கும் அதே போல் பன்னிரெண்டாம் வீட்டில் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான சூரியன் வந்து இருப்பார் இதனால் வெளிநாடு கல்லூரி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க வெளிநாடு செல்ல விரும்பும் மேசராசிக்கார மாணவர்களுக்கு கொஞ்சம் காத்திருப்பு பார்த்தீங்கன்னு ஏப்ரல் மாதம் இருக்கக்கூடும் ஸோ அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை அதே போல் ஏப்ரல் பதினாலு கரெக்டாக பார்த்தீங்கன்னு அன்று வந்து மேசத்தில் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னு சூரியன் வந்து திரும்புவார் ஸோ அப்போது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் வரும் அப்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் நினைச்ச அந்த வெளிநாட்டு பயணம் பார்த்தீங்கன்னு கை கூடும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுடைய இரண்டாவது வீட்டில் வந்து ராகு மற்றும் செவ்வாய் இருப்பார்கள் இதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் பிரதிபலிக்கும் அதாவது உங்கள் இரண்டாவது வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லா சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து அதிகமாக வரக்கூடும் ஸோ வரக்கூடும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மன அழுத்தம் ஆரோக்கியம் பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த மன அழுத்தம் ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லார் இடத்துலையுமே வந்து அனுசரித்து செல்லணும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அம்மா கிட்டேயாக இருந்தாலும் சரி அப்பா கிட்டையாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகிட்ட இருந்தாலும் சரி உறவினர்கள்ட்ட இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அனுசரித்து செல்லணும் அனுசரித்து செஞ்சிங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஸோ பெருசாக மன அழுத்தம் உடல் ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் வராது ஸோ அதனால் பாருங்கள் அதே போல் சில காரணங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை வந்து கண்டிப்பாக வந்து குறையும் அதனால் பதற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை கூட உருவாகலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விட்டு கொடுத்து ஏப்ரல் மாதம் முடிஞ்ச அளவுக்கு போங்க ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய நன்மைகளை வந்து நீங்கள் பெற முடியும் அதே போல் காதல் ரீதியாக மேசராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிகவும் சாதாரணமானதாக இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் போக அதாவது அந்த ஏப்ரல் மாதத்தில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் அன்புக்குரியவர்கள் சில முக்கியமான வேலைகள் காரணமாக வெளியூருக்கு செல்ல வேண்டியது வரும் ஸோ அதனால் நீங்கள் அவர்களை சந்திக்க வாய்ப்பில்லாமல் போகும் அதற்கு காரணம் சுக்கரனுடைய பயிற்சி ஸோ சுக்கரனுடைய பயிற்சி காரணமாக தான் இது வந்து நடக்கும் மேலும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் உங்கள் ராசியில் ஏழாவது வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டையே வந்து ஏப்ரல் மாதம் பார்ப்பார் இது உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பையும் ஈர்ப்பையும் அதிகரிக்க செய்யும் திருமணமான ஆணவர்களுக்கு பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் ஒரு அதிர்ஷ்டம் அதே திருமணமாகாத காதல்களுக்கு அது ஒரு துரதிருஷ்டம் அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை ஒருவருக்கொருவர் நெருக்கமான உணர்வை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இதனால் ஏற்படும் இதனால் உங்களோட உறவில் அன்பு அதிகரிக்கும் உறவை இனிமையாக்குவதற்கு வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை தொடர்ந்து பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பம் பார்த்திங்கன்னு மிகவும் பலமீனமாக இருக்கும் உங்கள் ராசியில் பன்னிரெண்டாவது வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் இருப்பதே இதற்கு காரணம் கூடவே சனி பார்ப்பது இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எதிர்பாராத விதமான செலவினங்கள் கூட அதிகரிக்கும் ஸோ இதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் வந்து பொருளாதார ரீதியாக பற்றாக்குறை இருக்கும் உங்கள் ராசியிலோட உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னது போல் யார்கிட்டையும் பேசும்போது பார்த்து நிதானமாக பேசுங்க கண்டிப்பாக வந்து ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக்க முடியும் இது தவிர கண்கள் வாய்ப்புண்கள் அல்லது வாய் அல்லது பல்வழி லேசான காய்ச்சல் அல்லது தோல் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடோ ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை போல் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அந்த தொந்தரவுகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் ஸோ மேசராசிக்கு ஏப்ரல் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஜோதிட வாக்கு இதுதான் ஸோ மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முற்றிலும் ஒரு கலவையான மாதமாக ஏப்ரல் மாதம் இருக்க போது ஒரு சில விஷயங்களில் நல்லது நடந்தாலும் ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையும் ஜாக்கிரதையும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணுமோ அதை கேட்டார் போல் எச்சரிக்கையாக செயல்படுங்க கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும் அதே போல் எல்லா எச்சரிக்கையுமே வந்து நல்லபடியாக மாறணுன்னா இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் டெய்லியும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தினமும் எந்திரிச்ச உடனே ஏப்ரல் மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரம் செய்யணும் கூடவே செஞ்சுட்டு நெற்றியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குங்கும பொட்டு வந்து வைக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குங்கும பொட்டு வைக்கணும் ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து நல்லதாக மாறுவதற்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணலாம் ஸோ அவ்வளோதாங்க மேசராசிக்கு ஏப்ரல் மாதம் சொல்லப்பட்ட அதிரடியான ஜோதிட வாக்கு இது இந்த தாள்கள் கண்டிப்பாக வந்து மேசராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் சொன்னது போல் எச்சரிக்கையாக செயல்படுங்க அதே போல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது மேசராசியாக இருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த தாள்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான ஜோதிடத்தாள்கள் ஜோதிட வாக்கு எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா அப்டேட்டான ஜோதிடத்தாள்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் நாளைக்கு ரிஷபராசிக்கு இதே போல் ஏப்ரல் மாதம் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற ஜோதிட வாக்குத்தாள்குடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்